He died for our sins. அவர் நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார். But he was raised again. ஆனால் மீண்டும் அவர் எழுப்பப்பட்டார். Not for our sins. That is finished on the cross. நம்முடைய பாவங்களுக்காக அல்ல, அது சிலுவையிலே முடிந்து விட்டது. He was raised again for our justification. நாம் நீதிமானாக்கப்படுவதற்காக அவர் எழுப்பப்பட்டார். You see how important justification is? நீதிமானாக்கப்படுவது எவ்வளவு முக்கியம் என்று பார்த்தீர்களா? Many of us think about the death of Christ. அநேகர் இயேசுவினுடைய மரணத்தை எண்ணுகிறோம். That's good. நல்லதுதான். But we need to think more about the resurrection of Christ. ஆனால் அதிகமாக இயேசு உயிரோடு எழுப்பப்பட்டதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். Justification. நீதிமானாக்கப்படுதல். Now what is justification? Why do we need to be not only forgiven but justified? மன்னிக்கப்படுவது மட்டுமல்ல, நாம் ஏன் நீதிமானாக்கப்பட வேண்டும்? These are two different things. இரண்டு வித்தியாசமான காரியங்கள். Both are needed for us to come before God. தேவனுக்கு முன்பாக நாம் வருவதற்கு இரண்டுமே தேவை. Nobody could have the type of justification we have in the Old Testament. பழைய ஏற்பாட்டிலே நாம் பெற்றிருக்கக்கூடிய நீதிமானாக்கப்படுதலை யாருமே பெற்றுக்கொள்ளவில்லை. The justification that Abraham had is far inferior to the justification we have. நாம் பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நீதிமானாக்கப்படுதலை காட்டிலும் ஆபிரகாம் பெற்றிருந்த நீதிமானாக்கப்படுதல் என்பது எவ்வளவோ தரத்தில் குறைந்ததாக இருக்கிறது. Abraham did not even have the cleansing with the blood of Christ. ஆபிரகாமுக்கு இயேசுவின் இரத்தத்தினால் சுத்திகரிக்கப்படுதல் கூட உண்டாகவில்லை. And definitely not justified by the blood of Christ. கண்டிப்பாக இயேசுவின் இரத்தத்தினாலே அவர் நீதிமானாக்கப்படவில்லை. So let me explain what justification means. நீதிமானாக்கப்படுதல் என்றால் என்ன என்பதை நான் விளக்கட்டும். Supposing you confess all your sins. எல்லா பாவங்களையும் அறிக்கை செய்திருக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள். The blood of Jesus cleanses your entire past life. உடைய கடந்த கால வாழ்க்கையை முழுவதுமா இயேசு ரத்தம் சுத்திகரித்திருக்கிறது. You know you still can't stand before God. ஆனாலும் தேவனுக்கு முன்பாக நிற்க முடியாது தெரியுமா? Because even though your sins are all forgiven. உடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டிருந்தாலும் கூட. We all have a sinful nature. நம் எல்லாருக்குமே பாவமாய் சுபாவம் இருக்கிறது. Even after you're born again. மறுபடியும் பிறந்த பிறகும் கூட. You know that after you're born again your sinful nature didn't go away. நீங்கள் மறுபடியும் பிறந்த பிறகும் கூட உங்களுடைய பாவ சுபாவம் உங்களை விட்டு நீங்கவில்லை என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். Bible calls it the flesh. வேதமானதை மாம்சம் என்று அழைக்கிறது. That is something which is always tempting us to do wrong. அது எப்பொழுதுமே நாம் தவறு செய்ய முடியாது நம்மை சோதித்துக் கொண்டே இருக்கிறது. And you cannot stand before God with that nature. அந்த சுபாவத்தோடு கூட நீங்கள் தேவனுக்கு முன்பாக நிற்க முடியாது. Bible flesh says that no flesh can stand before God. எந்த மாம்சமும் தேவனுக்கு முன்பாக நிற்க முடியாது என்று வேதம் சொல்கிறது. You got flesh, I got flesh, we cannot stand before God. உங்களுக்கு மாம்சம் இருக்கிறது, எனக்கு மாம்சம் இருக்கிறது, நாம் தேவனுக்கு முன்பாக நிற்க முடியாது. Even though all our sins are forgiven. நம்முடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டிருந்தாலும் கூட. That's why God told Moses, nobody can look at my face and live, they'll die. ஆகவேதான் முகத்தை பார்த்து யாரும் உயிரோடு இருக்க முடியாது, மரித்து விடுவான் என்று தேவன் சொன்னார். Because we got a flesh. ஏனென்றால் நமக்கு ஒரு மாம்சம் இருக்கிறது. We say, how then did Abraham and Moses and all speak to God? அப்படியானால் ஆபிரகாமும் மோசேயும் எப்படி தேவனிடத்தில் பேசினார்கள் என்று நீங்கள் கேட்கலாம். They could not speak to God like we can. நாம் பேசுகிறது போல அவர்களாலே பேச முடியவில்லை. It was like from a distance. தூரத்திலிருந்து அவர்கள் பேசினார்கள். Do you know that we are more privileged than even Moses? மோசேயை காட்டிலும் நாம் பாக்கியம் பெற்றோம் என்று உங்களுக்கு தெரியாதா? Nobody could be justified till Christ rose from the dead. கிறிஸ்து உயிரோடு எழுப்பப்படும் வரைக்கும் யாருமே நீதிமானாக்கப்படவில்லை. That's what Romans 4:25 says. இதுதான் ரோமர் 4:25 வாசிக்கிறோம். So even if all your sins are forgiven you can't stand before God. அவங்களுடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டிருந்தாலும் கூட தேவனுக்கு முன்பாக நாம் போய் நிற்க முடியாது. Because even though my past is forgiven. என் கடந்த காலம் மன்னிக்கப்பட்டிருந்தாலும் கூட. When God looks at me. தேவனை பார்க்கும் பொழுது. He sees all these spots. இந்த கரைகளை எல்லாம் பார்க்கிறார். You say, which spots? My sins are all forgiven. இந்த காரியம் என்று கேட்கலாம், என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது. No, these are not your sins. That's all forgiven. பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது. இந்த காரியங்கள் பாவங்கள் அல்ல. What he sees is your bad nature. அந்த கெட்ட சுபாவத்தை அவர் பார்க்கிறார். That's still there. அது அங்கே இன்னுமா இருக்கிறது. God can't look at that. தேவனால் அதை பார்க்க முடியாது. So even though your sins are forgiven, you can't stand before God. அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருந்தாலும் கூட தேவனுக்கு முன்பாக நிற்க முடியாது. All these black spots of my nature is there. இந்த கரும் புள்ளிகள் எல்லாம் என்னுடைய சுபாவமாக இருக்கிறது அங்கே காணப்படுகிறது. And we are full of it. நாம் அதனால் நிறைந்திருக்கிறோம். So God does something. அவர் தேவனுடைய செய்கிறார். He clothes us with the righteousness of Christ like a dress. ஒரு ஆடையை போல அவர் தம்முடைய நீதியினாலே நம்மை தரிப்பிக்கிறார். Think of your nature like a ragged dress of a beggar. ஒரு பிச்சைக்காரனுடைய கந்தை ஆடையை நீங்கள் அணிந்திருக்கீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதான் உங்களுடைய சுபாவம். Torn clothes. கிழிந்த கந்தல். Stinking dirty clothes. நாற்றம் அடிக்கக்கூடிய அசுத்தமான துணி. That's our nature. இதுதான் நம்முடைய சுபாவம். I can't come before God with that. அதோடு கூட நான் தேவனுக்கு முன்பாக நிற்க முடியாது. So God clothes me with a beautiful robe of the righteousness of Christ. கிறிஸ்துவின் நீதியாகிய அருமையான ஒரு வஸ்திரத்தை எனக்கு தரிப்பிக்கிறார். Which is perfect. அது பூரணமான வஸ்திரம். Then I can stand before God. அப்படியானால் நான் தேவனுக்கு முன்பாக நிற்க முடியும். And you know justification means நான் நீதிமானாக்கப்படுதல் என்றால் I stand before God as if Christ himself is standing there.
கிறிஸ்துவே அங்க நிற்பது போல நான் அங்கே போய் நிற்கிறேன். Not just that I've never sinned. நான் பாவமே செய்யவில்லை என்று நிற்கவில்லை. But that I have Christ's nature. அல்ல கிறிஸ்துவின் சுபாவம் எனக்கு அங்கே இருக்கிறது. Even though I don't have it yet fully. இன்னும் அதை முழுமையாக நான் அதை பெற்றுக் கொள்ளாவிட்டாலும். But I'm clothed with that. நான் அதனால் தரிப்பிக்கப்பட்டிருக்கிறேன். தேவனை பார்க்கும் பொழுது He sees Jesus. இயேசுவை பார்க்கிறார். Many Christians think of the word Christ is in me. அநேகர் கிறிஸ்தியனுக்குள்ளாக இருக்கிறார் என்ற வாசகத்தை எண்ணுகிறார்கள். That is the great truth in the book of Colossians. கொலோசேயரில் உள்ளதான பெரிய சத்தியம் அதுதான். Colossians 1 you read Christ in you the hope of glory. கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம் என்று கொலோசேயர் 1 ஆம் அதிகாரத்தில் கொலோசேயரில் உள்ள மிகப்பெரிய சத்தியம் அதுதான். Jesus Christ is in you. கிறிஸ்து உங்களுக்குள்ளாக இருக்கிறார். We tell people to ask Jesus to come into your heart. இயேசுவே உன்னுடைய உள்ளத்திலே வரும்படியாய் கேள் என்று ஜனங்களுக்கு சொல்கிறோம். And we know Christ is in us. கிறிஸ்து நமக்குள்ளாக இருக்கிறார் என்று அறிந்திருக்கிறோம். Most of us know that truth. நம்மிலே அநேகர் அந்த சத்தியத்தை அறிந்திருக்கிறோம். There is another truth. ஆனால் இன்னொரு சத்தியம் உண்டு. Which many of us don't think about much. நம்மிலே அநேகர் அதை குறித்து அதிகமாக சிந்திப்பதில்லை. And that is that we are in Christ. நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறோம். There are two truths. இரண்டு சத்தியங்கள். One Christ is in us and one second we are in Christ. ஒன்று கிறிஸ்து நமக்குள்ளாக இருக்கிறார், இரண்டு நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறோம். Christ is in us and so our sins are forgiven. கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறார், ஆகவே நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. And we are in Christ. நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறோம். God doesn't see us, he sees Christ. தேவன் நம்மை பார்ப்பதில்லை, கிறிஸ்துவை பார்க்கிறார். That's how we are accepted. இப்படி தான் நாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கோம். When you understand that, இதை விளங்கிக் கொண்டால், you have such boldness to come before God. தேவனுக்கு முன்பாக வருவதற்கு நமக்கு அவ்வளவு தைரியம் உண்டாயிருக்கும். Haven't you all experienced this? நீங்கள் எல்லாரும் இதை அனுபவிக்கவில்லையா? And even after you confess your sin, உங்கள் பாவங்களை அறிக்கையிட்ட பிறகும், even after you believe that God has forgiven all your sins, தேவன் எல்லா பாவங்களையும் மன்னித்து விட்டார் என்று நீங்கள் விசுவாசித்த பிறகும், you are still hesitant and timid and fearful to come before God. தேவனுக்கு முன்பாக வருவதற்கு ஒரு தயக்கம், ஒரு பயம், ஒரு மன Because you say, oh, there's so much of bad nature in me. எனக்குள்ள எவ்வளவோ கெட்ட சுபாவம் இருக்கிறதே. How can I come before a holy God? பரிசுத்த தேவனுக்கு முன்பாக எப்படி வர முடியும்? You know that Christ is in you. கிறிஸ்து உனக்குள்ளாக இருக்கிறார் என்று அறிந்திருக்கிறாய். You don't know that you are in Christ. நீ கிறிஸ்துக்குள்ளாக இருக்கிறாய் என்பதை அறியாமல் இருக்கிறாய். And so you don't understand the meaning of praying in the name of Jesus. ஆகவே இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் என்பதன் அர்த்தம் உங்களுக்கு தெரியவில்லை. Okay, let me use an illustration. ஒரு விளக்கத்தை நான் பயன்படுத்தட்டும். If this is you, இதுதான் நீங்கள் என்று வைத்துக் கொள்வோம். This is Christ. இது கிறிஸ்து. You know the meaning of in Christ? கிறிஸ்துக்குள்ளாக இருப்பது என்ன அர்த்தம்? Now you see it. I'm putting this little booklet inside the Bible. இந்த புத்தகத்தை நான் சிறு வேதத்துக்குள்ளாக நான் போடுகிறேன். Now that book is in the Bible. இந்த புத்தகமானது இப்பொழுது வேதத்துக்குள்ளாக இருக்கிறது. That's the meaning of you being in Christ. நீங்கள் கிறிஸ்துக்குள்ளாக இருப்பதற்கு இதுதான் அந்த பொருள். Can you see the booklet now? இப்போ இந்த புத்தகத்தை பார்க்க முடியறதா? உள்ளே இருக்க பேப்பர் பார்க்க, but you can't see it. அந்த பேப்பர் உள்ளே இருக்கிறது, ஆனால் உங்களால பார்க்க முடியவில்லை. What do you see? நீங்க என்ன செய்ய பார்க்கிறீர்கள்? You see only the Bible. நீங்கள் வேதத்தை மட்டுமே பார்க்கிறீர்கள். Now when I am in Christ like that, நான் இது போல கிறிஸ்துக்குள்ளாக இருக்கும் பொழுது, and God looks at me, தேவனை பார்க்கிறார். He doesn't see me. அவரை பார்ப்ப, என்னை பார்ப்பதில்லை, அவர் கிறிஸ்துவை பார்க்கிறார். That is the meaning of praying in the name of Jesus. இதுதான் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் என்பதனுடைய பொருள். Now you understood how important it is to pray in the name of Jesus. இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிப்பது என்பது எவ்வளவு முக்கியம் என்பதை விளங்கிக் கொண்டீர்களா? We say it so lightly. நாம் ஏதோ எளிதாக சொல்லிவிடுகிறோம். We don't even think of its meaning. அதனுடைய பொருளை கூட நாம் உணர்வதில்லை. For many people in the name of Jesus only means now we can say amen. அநேகருக்கு இயேசு நாமத்தை பிதாவே சொல்லிவிட்டால் அடுத்து ஆமென் சொல்ல வேண்டும், ஜெபம் முடிந்து விட்டது என்று அர்த்தம். We can open our eyes. நம்ம கண்களை திறந்து விடலாம் என்று சொல்கிறார்கள். That is not the meaning of in the name of Jesus. இயேசு நாமத்தில் பிதாவே என்று சொன்னால் அது அர்த்தம் அல்ல. You know what in the name of Jesus means? இயேசு நாமத்தில் பிதாவே என்றால் என்ன அர்த்தம்? Lord, I'm not coming by myself. ஆண்டவரே, நான் நானாக வருவதில்லை. Lord, give me this, give me that, give me the other thing. ஆண்டவரே, எனக்கு இதை தாரும், அதை தாரும் என்று கேட்பதில்லை. Lord, say, who are you? நீ யார்? You're full of sin. Why should I give you anything? நீ பாவத்தினால் நிறைந்திருக்கிற, உனக்கு ஏன் நான் ஒன்றை கொடுக்க வேண்டும்? Don't you love me? அதே காரியத்தை இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிறேன். எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது. Not if you say it like a mantra in the name of Jesus, in the name of Jesus, in the name of Jesus. இயேசு நாமத்தில் பிதாவே, இயேசு நாமத்தில் பிதாவே, இயேசு நாமத்தில் பிதாவே என்று சொல்லி மந்திரத்தை போல சொல்லக்கூடாது. That's another thing you've learned from Pentecost. இதே இன்னொரு இந்த காரியத்தை நீங்கள் பெந்தெகோஸ்தில் கற்றுக்கொண்டீர்கள். Blood of Jesus, blood of Jesus. இயேசு ரத்தம், இயேசு ரத்தம், இயேசு ரத்தம். They put the blood of Jesus over this compound. இந்த காம்பவுண்ட் முழுவதும் இயேசு ரத்தம் என்று சொல்லி ஜெலிக்க வேண்டும். You think the blood of Jesus is going to be poured on a building? ஒரு கட்டடத்தில் இயேசு ரத்தம் ஊற்றப்பட போகிறது நினைக்கிறீங்களா? இல்லை. You think the blood of Jesus will be sprinkled in the rooms of your house? உங்களுடைய வீட்டினுடைய அறைகளிலே இயேசு ரத்தம் ஜெலிக்கப்பட போகிறதா? இல்லை.
It's for cleansing from sin. பாவத்திலிருந்து உங்களை சுத்திகரிக்கும்படியாக. You want to clean your house, use soap and water, not the blood of Jesus. உங்கள் அறையை சுத்தம் பண்ண வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தண்ணீரையும் சோப்பையும் பயன்படுத்தி சுத்தம் பண்ணுங்கள். இயேசு இரத்தம் அல்ல. You can't sprinkle the blood of Jesus over a compound or a building. ஏதோ ஒரு வளாகத்துக்குள்ளே ஒரு கட்டடத்தில் இயேசு இரத்தத்தை நீங்கள் தெளிக்க முடியாது. That's the blood of cattle they sprinkled on the Old Testament tabernacle. அது பழைய ஏற்பாட்டிலே ஆசரிப்பு கூடாரத்திலே மிருகங்களுடைய இரத்தத்தை தெளித்தார்கள். They say you can drive away the devil by saying blood of Jesus, blood of Jesus. Yesu ratham jayam endru sonnal pisasu odi viduvan endru solugiraar. Devil is not afraid of any mantra. Pisasu endha mandrathai paarthalum bayapaduvillai. If your heart is cleansed in the blood of Jesus. Alal oru irudiyamaanadhu Yesu ratham sutigirikkapattirukkaal by the blood of Jesus. Yesu rathathinaal nee neethimalakkapattu payanaar. The devil is scared of you. Appozhu pisasu onnai paarthu bayapaduvaan. It is so important. இது மிக மிக முக்கியம். To get rid of these traditions we have inherited from all the denominations in Christianity. இன்றைக்கு கிறிஸ்தவத்திலே காணப்படுகிற எத்தனையோ ஸ்தாபனங்களிலிருந்து நாம் பெற்றுக்கொண்டதான பாரம்பரியத்திலிருந்து நாம் விடுதலையாக வேண்டும். When I got filled with the Holy Spirit, நான் பரிசுத்த ஆவியானவரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பொழுது, I said, Lord, I'm going to read this Bible like as I've never read it before. இதற்கு முன்பாக நான் வேதத்தை வாசிக்காதது போல வாசிக்கவே இல்லை என்ற நிலையிலே நான் வாசிக்க விரும்புகிறேன். When I get rid of all the old ideas I inherited from my denomination. ஆண்டவரே, என்னுடைய ஸ்தாபன சபையிலிருந்து ஆண்டவரே நான் பெற்றுக்கொண்ட எல்லா கருத்துகளையும் இப்பொழுது நான் நீக்கிவிட போகிறேன். I would encourage you to read like that. நீங்களும் அதே போல வாசிக்க முடியும். உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். Many of us have listened to so many preachers, we have got wrong ideas in our head. அநேக பிரசங்கியார்களுக்கு நாம் செவி கொடுத்த அப்படினால தவறான கருத்துக்களை நம்முடைய தலையில வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே தான் நம்முடைய வாழ்க்கை தோற்கடிக்கப்பட்ட வாழ்க்கையாக இருக்கிறது. நாம் சத்தியத்தை அறியாமல் இருக்கிறோம். We are in bondage. ஆகவே நாம் கட்டுகளுக்குள்ளாக இருக்கிறோம். If you know the truth, சத்தியத்தை அறிவீர்களானால் you would have been free long ago. நீங்கள் என்றைக்கோ விடுதலையாக இருந்திருப்பீர்கள். I experienced tremendous freedom in my life. I'm telling you honestly. Verse 1. I am the rose of Sharon and the lily of the valley. நான் சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்கின் லிலியும் என்று இயேசு குறித்து பாடும்போது நம்மை அனைவர் பாடலை பாடுகிறோம். Those words are found in Song of Solomon chapter 2. இந்த வாக்கியங்கள் உன்னத பாட்டு இரண்டாம் அதிகாரத்திலே காணப்படுகிறது. Verse 1. ஒன்றாம் வசனம். I am the rose of Sharon and the lily of the valley. நான் சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்கின் லிலியுமாய் இருக்கிறேன். Do you know who's saying that? மனவாட்டி தான் சொல்கிறாள். I am a rose of Sharon. நான் சாரோனின் ரோஜா. I'm just an ordinary rose like the thousands of roses in Sharon. சாரோன் பள்ளத்தாக்கிலே காணப்படுகிற ஆயிரக்கணக்கான ரோஜா பூக்களை போல நானும் சாதாரண ஒரு ரோஜா. There are 100,000 roses in Sharon. I'm just one of them. சாரோனிலே 100,000 ரோஜா பூக்கள் இருக்குது. அதிலே நான் ஒரு பூ. Hundreds of thousands of lilies in the valleys. I'm just one of those lilies. பள்ளத்தாக்கிலே ஆயிரக்கணக்கான லீலி புஷ்பம் இருக்குது. அதிலே நான் ஒரு புஷ்பம். Then the bridegroom says. அப்பொழுது மணவாளன் சொல்கிறார். Yes, verse 2, but you're like a lily among the thorns, so is my darling among the maidens. அந்த மணவாளன் சொல்கிறார், முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள் என்று இரண்டாம் வசனத்தை வாசிக்கிறோம். Jesus is saying you're a lily but you're a lily among thorns. இயேசு என்ன சொல்கிறார், நீ லீலி புஷ்பமா இருக்கிறாய் ஆனால் முள்ளுகளுக்குள்ளே இருக்கக்கூடிய லீலி புஷ்பம் என்று சொல்கிறார். So but we turn that round. நாம் அதை அப்படியே மாற்றி விட்டோம். Oh Lord, you're the rose of Sharon. ஆண்டவரே, நீர் தான் சாரோனின் ரோஜா. It's an insult to him. அது அவருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நிந்தை. He's not one among 100,000 roses. அவர் 100,000 ரோஜா பூக்களிலே ஒரு ரோஜா மாறா. He's not the lily of the valley. There are 100,000 lilies in the valley. அந்த பள்ளத்தாக்கிலே லட்சக்கணக்கான லீலி புஷ்பங்கள் இருக்கிறது. அதிலே ஒன்றுதான் தேவனா. No, I do not insult Jesus by saying you're a rose in Sharon. அவர் ஆண்டவரே, நீர் தான் சாரோனின் ரோஜா என்று சொல்லி அவரை நான் நிந்திக்க மாட்டேன். I don't insult him by saying you're a lily in the valley. நீ பள்ளத்தாக்கிலே உள்ள லீலி புஷ்பம் அவரை சொல்லி நான் நிந்திக்க மாட்டேன். I don't care which Pentecostal wrote that song. I follow the Bible. எந்த பெந்தெகோஸ்தக்காரர் அந்த பாடலை எழுதினார் என்பது எனக்கு ஒரு பொருட்டல்ல. நான் வேதத்தை பின்பற்ற விரும்புகிறேன். I say to the Lord. நான் தேவனை பார்த்து சொல்கிறேன். I am a rose in Sharon. ஆண்டவரே, நான் தான் சாரோனின் ரோஜா. I am one of the roses in Sharon. I'm one of the lilies in the valley. சாரோனிலே இருக்கக்கூடிய எண்ணிறந்த ரோஜா மலர்களில் நான் ஒன்றாய் இருக்கிறேன். பள்ளத்தாக்கிலே இருக்கக்கூடிய எண்ணிறந்த லில்லி புஷ்பங்களில் நான் ஒன்றாய் இருக்கிறேன். That is just one example of how wrong teaching we have got from the denomination. இந்த ஸ்தாபன சபையிலிருந்து நாம் தவறான கருத்துக்களை எப்படி பெற்றுக்கொண்டோம் என்பதற்கு இது ஒரு உதாரணம். வேதத்தை வாசிக்காமலே எத்தனை லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான கிறிஸ்தவர்கள் கண்மூடித்தனமாக அதை பாடிக்கொண்டே இருக்கிறார். ஏதோ அவரை சாரோனின் ரோஜா என்று அழைத்தபடினாலே இயேசு பரவசமானவர் என்று எண்ணுகிறார்கள். They think Jesus is very excited because somebody called him lily of the valley. அவரை லீலி புஷ்பம் என்று அழைத்தபடினால இயேசு பரவசப்படுகிறார், சந்தோஷப்படுகிறார் என்று நினைக்கிறார்கள்.
I'm not saying he'll punish you for that. இவ்வளவு நாள் எப்படி நீங்கள் பாடினதற்காக உங்களுக்கு தண்டிக்க போகிறார்னு சொல்லவில்லை. 2-year-old children say a lot of stupid things to their father and the father doesn't punish them. ரெண்டு வயது பிள்ளைகள் அப்பா இடத்துல எவ்வளவு கதையெல்லாம் வளர்க்கிறார்கள் ஆனால் அப்பா அதற்காக தண்டிப்பதில்லை. But all I'm saying is don't be a 2-year-old child forever. நான் சொல்லுகிறதெல்லாம் என்ன, எப்பொழுதுமே ரெண்டு வயசு பிள்ளையாக இருந்து விட வேண்டாம். When you're 2 years old, you said a lot of stupid things. ரெண்டு வயதா இருக்கும்பொழுது எத்தனையோ புத்தியமான காரியங்களை சொல்லீர்கள். Paul said in 1 Corinthians 13. 1 கொரிந்தியர் 13-லே பவுல் சொல்கிறார். 1 Corinthians 13. 1 கொரிந்தியர் 13-ஆம் அதிகாரம். Verse 11. 11-ஆம் வசனம். When I was a child, I spoke like a child. நான் குழந்தையாக இருந்தபொழுது குழந்தையைப் போல பேசினேன். I thought like a child. குழந்தையைப் போல சிந்தித்தேன். I reasoned like a child. குழந்தையைப் போல யோசித்தேன். When I became a man. நான் புருஷனானபோதோ. I put away those childish things. குழந்தை கெட்டவளை ஒழித்து விட்டேன். When I was a child. நான் குழந்தையாக இருந்தபொழுது. I also said Jesus, you are the rose of Sharon. இயேசுவே நீரே காரோனின் ரோஜா பள்ளத்தாக்கின் லீலி என்று சொன்னேன். But when I became a man. நான் மனிதனாய் வளர்ந்தபொழுது. I read the Bible. வேதத்தை வாசித்தேன். I discovered that I am just one of the roses in Sharon. நான் தான் காரோனின் ரோஜாவிலே ஒன்று என்று உணர்ந்தேன். I am also just one of the lilies in the valley. பள்ளத்தாக்கின் சொல்லட்டும், கிறிஸ்தவத்துக்கு விரோதமாக வேதத்தின் அடிப்படையில் நாம் நிற்கும் பொழுது இப்படி பல காரியங்களுக்கு விரோதமாக நாம் நிற்க வேண்டி வரும். We got rid of infant baptism. குழந்தை ஞானஸ்தானத்தை இருந்து நாம் விடுதலை பெற்று விட்டோம். That is another invention of man. அது மனிதனுடைய இன்னொரு கண்டுபிடிப்பு. Like that there are many things you want to get rid of if you want to be free. இதுபோல நீங்கள் விடுதலையாக வேண்டும் என்று சொன்னால் விடுதலையாவதற்கு பல காரியங்கள் இருக்கிறது. Why is it so many people are being taught today an Old Testament gospel that God will make you rich? தேவனை பொருளாதார ரீதியில் ஆசீர்வதித்து பணக்காரராய் மாற்றுவார் என்று ஏன் இன்னும் பழைய உடன்படிக்கையை Nowhere in the Bible does it say that in the New Testament. புதிய ஏற்பாட்டில் எங்கேயுமே அப்படி சொல்லப்படவில்லை. But definitely in the Old Testament it says that in Deuteronomy 28. ஆனால் கண்டிப்பாக உபாகமம் 28-ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. I'm not saying it's not a gospel. அது சுவிசேஷம் அல்ல என்று சொல்லவில்லை. I'm saying it's an Old Testament gospel. அது பழைய ஏற்பாட்டு சுவிசேஷம். But the devil has succeeded in making these preachers preach an Old Testament gospel today. ஆனால் இன்றைக்கு பழைய ஏற்பாட்டு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படியாக வைத்து இந்த பிரசங்கங்களை பிரசங்கிக்க வைத்து பிசாசு வெற்றி கண்டு விட்டான். That is like saying India is now under Queen Elizabeth. இந்தியாவானது எலிசபெத் மகாராணியுடைய ஆளுகைக்குள்ளாக இப்பொழுது இருக்கிறது என்று சொல்வது போல. No, India became free from the British 60 years ago. இல்லை, 60 ஆண்டுகள் முன்பதாகவே வெள்ளையர்களிடத்திலிருந்து இந்தியாவானது சுதந்திரம் பெற்றுவிட்டது என்று சொல்கிறேன். I am not under Queen Elizabeth. நான் எலிசபெத் மகாராணியுடைய ஆளுகைக்குள்ளாக இல்லை. 62 years ago we were under the king. 62 ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த ஆங்கிலேய ஆட்சிக்கு கீழாக இருந்தோம். So I was saying the same thing. அதே போல இப்பொழுதும் சொல்லுவேன். Why you want to go to the old covenant? ஏன் நீங்கள் பழைய உடன்படிக்கைக்கு போக விரும்புகிறீர்கள்? It's like saying we must go back under the British rule. அது எதற்கோப்பா இருக்கிறது, நாம் மீண்டும் ஆங்கிலேய ஆட்சிக்கு போக வேண்டும் என்று சொல்வது போல. I'm not under the old covenant. நான் பழைய உடன்படிக்கைக்கு கீழாக இல்லை. I'm under a new covenant. நான் புது உடன்படிக்கைக்கு கீழாக இருக்கிறேன். I can have the Holy Spirit inside me. எனக்கு இப்பொழுது பரிசுத்த ஆவி உள்ளே வாசம் பண்ண முடியும். Not just power for my ministry. என் ஊழியத்திற்கு வல்லமை மட்டுமல்ல. Yes, I need that. எனக்கு அது தேவைதான். But power for my character. ஆனால் என்னுடைய குணாதிசயத்திற்கு தன்மையை மாற்றுவதற்கு வல்லமை. Not just forgiven. மன்னிக்கப்பட்டது மட்டுமல்ல. Justified. நீதிமானாக்கப்படுவது. That means I can come with boldness before God. தேவனுக்கு முன்பாக தைரியமாய் நான் வர முடியும். When God saw Abraham, தேவன் ஆபிரகாமை பார்த்தபொழுது, He saw Abraham. ஆபிரகாமை பார்த்தார். When He saw John the Baptist, யோவான்ஸ்நானை பார்க்கும்பொழுது, He saw John the Baptist. யோவான்ஸ்நானை பார்த்தார். When He sees me, அவர் என்னை பார்க்கும்பொழுது, He sees Christ. அவர் கிறிஸ்துவை பார்க்கிறார். Do you understand that? நீங்கள் அதை விளங்கிக் கொண்டீர்களா? It will make all the difference in your life when you come before God. நீங்கள் தேவனுக்கு முன்பாக வரும்பொழுது பெரிய வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறது. Justified. நீதிமானாக்கப்படுதல். Completely free. முற்றிலுமாக விடுதலையாக்கப்படுதல். That is God's will for you. இதுதான் தேவனுக்கு நீங்கள் உங்களுக்கு சித்தம். Stand in the freedom that Christ has bought for us. கிறிஸ்து நமக்கென்று விலை கொடுத்து வாங்கின சுதந்திரத்திலே நாம் நிற்பதில்லை. Let's stand in that freedom in the days to come. வரக்கூடிய நாட்களில் அந்த விடுதலையிலே சுதந்திரத்திலே நாம் நிற்போம். Let's pray. நாம் ஜெபிப்போம். Heavenly Father, பரலோக பிதாவே, forgive us our sins, உங்களுடைய பாவங்களை எங்களுக்கு மன்னியும், and forgive us for remaining like babies and children forever. என்றென்றைக்கும் குழந்தைகளாகவே ஆண்டவரே நாங்கள் இருந்ததற்கு எங்களை மன்னியும். You are so disappointed when you see babies never growing up. ஆண்டவரே, வளராமல் குழந்தையாக இருக்கிறவர்களை பார்க்கும்பொழுது ஆண்டவரே நீர்
ஏமாற்றம் அடைந்தவராக இருக்கிறீர். Just like any earthly father would be disappointed if his child doesn't grow up. தன்னுடைய பிள்ளை வளரவில்லை என்றால் எப்படி பூமிக்குரிய தகப்பன் ஏமாற்றம் அடைந்திருப்பார், அதுபோல ஆண்டவரே ஏமாற்றம் அடைந்திருப்பார். We don't want to disappoint you anymore. இனிமேலும் ஆண்டவரே நாங்கள் உமக்கு ஏமாற்றத்தை கொண்டு வர விரும்பவில்லை. Thank you for your love for us. ஆண்டவரே உம்முடைய அன்புக்காக உமக்கு நன்றி. Deliver us from the traditions of Christianity that have blinded our eyes. ஆண்டவரே எங்களுடைய கண்களை குருடாக்கி இருக்கக்கூடிய கிறிஸ்தவ பாரம்பரியத்திலிருந்து எங்களை விடுதலையாக்கும். Help us to read your word more carefully. உம்முடைய வார்த்தையை அதிக கருத்தாய் வாசிக்க எங்களுக்கு உதவி செய்ய. Know the truth. சத்தியத்தை அறிந்து கொள்ள. So that we can be 100% free. நூற்றுக்கு நூறு நாங்கள் விடுதலையாக முடியாது. Free to serve you. ஆண்டவரே உமக்கு விடுதலையாய் live for you. உமக்கென்று விடுதலையாய் வாழ. Free to reverence you. உமக்கென்று விடுதலையாய் கனமண்ண. And free from the fear of men. மனிதனுடைய பயத்திலிருந்து விடுதலையாக. Anointed by the Holy Spirit. பரிசுத்தால் அபிஷேகம் பண்ணப்பட ஜெபிக்கிறோம். To serve you. உமக்கு ஊழியம் செய்ய. Have the Spirit within us to give us Jesus nature. இயேசுவுடைய குணாதிசயத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படி பரிசுத்த ஆவியர் எங்களுக்குள்ளே இருப்பாராக. Give us boldness. தைரியத்தை தாரும். Because we know we are clothed with the righteousness of Christ. கிறிஸ்துவுடைய நீதியினாலே தரிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. Help us Lord. ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்ய. Jesus name. இயேசு நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென்.